வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு வீக்கெண்டுக்கு, அதாவது சண்டேக்கு, நாளைக்கு யாரெல்லாம் சிக்கன் வாங்க போறீங்களோ கண்டிப்பாக இந்த சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமத்து சுவையில், அதாவது வில்லேஜ் ஸ்டைலில் சூப்பரான மிளகு கோழி. இது வந்து இது மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு குழம்பு கூட தேவையில்லை. ஒரு ரசம் வச்சுட்டு இந்த மிளகு தொக்கு செஞ்சிட்டிங்கன்னா சூப்பர் காம்போவாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். மண் சட்டியில் செய்ய போகிறோம். மண் சட்டியில் செஞ்சு அதை வாழை இலையில் வச்சு பரிமாறினா அதோட சுவையே தனி தான். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இதுதான் தாளிக்க போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் நார்மல் சிக்கன்லேயும் செய்யலாம், நாட்டுக்கோழியிலையும் செய்யலாம். நீங்கள் எதில் செஞ்சாலும் இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் போட்டால் உங்களோட நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும் சின்ன வெங்காயம் போடும்போது அதோடைய ருசி எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு 10 பல் பூண்டை ஒன்று ரெண்டாக இடித்து போட்டுக்குங்க. அதே மாதிரி இஞ்சியும் ஒரு இன்ச் அளவு துண்டு இஞ்சியையும் ஒன்று ரெண்டாக இடித்து போடுறேன். சின்ன வெங்காயமே எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறவங்க மட்டும், வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க, மீடியம் சைஸ். ஆனால் சின்ன வெங்காயத்தை போட்டு செய்யும் போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி வச்சிடலாம். கழுவிட்டு எப்பயுமே கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுட்டு அப்புறம் கழுவுனீங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். சும்மா அப்படியே ரஃப்பாக, நம்ம அம்மா பாட்டிலாம் எப்படி செய்வாங்க பார்த்தீங்களா, ஒரு கையளவு கண்ணளவுன்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, அப்படியே சட் சட் சட்டுன்னு போடுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். இப்போ கோழி அதில் போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிடுங்க. எப்பயுமே வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். கோழி கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி, ஆனால் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுறேன். அடுத்து நம்ம மசாலா என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க. சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லாரும் என்ன ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அம்மியில் அரைச்ச மசாலா மாதிரியே நம்மளுடைய மசாலாஸ் ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் தான் செந்தூர் மசாலா செய்கிறோம். நிறைய தோழிகள் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு அவங்க ஃபீட்பேக்ஸ் எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும், நம்மளும் ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம், எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காமல் நேச்சுரலான மசாலா செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற திருப்தி எனக்கும் என்னுடைய குழுவுக்கும் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ வந்து அடுத்தது நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் செந்தூர் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் செந்தூர் தனியாத்தூள் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள். நம்மளுடைய செந்தூர் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு செய்யும் போது செஞ்சு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பார்க்காதவங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இப்போ ஒரே ஒரு நாட்டு தக்காளி சேர்க்குறேன், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி. மறுபடியும் 1 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. மீடியமான ஃப்ளேமில் இந்த சட்டி, மண் சட்டி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த ஹீட் அப்படியே ரீட்டைன் ஆகும். வதக்கி விட்டாச்சு. ஃபைனலாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். ஸோ நல்லா வதக்கியாச்சு. உப்பு போடணும், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நீங்கள் குழம்பாகவும் செஞ்சுக்கலாம், தொக்காகவும் செஞ்சுக்கலாம், ட்ரையான ஒரு ஃப்ரையாக, அதாவது கோழி சுக்கா மாதிரியும் செஞ்சுக்கலாம். ஸோ இது எந்த ப்ராசஸில் நீங்கள் எடுக்க போகிறீங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது குழம்பு பதத்தில் இருக்கும். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தொக்கு பதத்துக்கு வந்துடும். நான் இன்றைக்கி
மிளகு தொக்கு பதத்தில் தான் எடுக்க போகிறேன். அதனால் தண்ணி அளவாக ஊற்றியிருக்கேன். நம்மளுடைய தூளெல்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் உங்களுக்கு கொடுத்துரும், சுவையும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, முக்கா பதம் சிக்கன் வெந்துருச்சு, இப்போ குழம்பு பதத்தில் இருக்குது. அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்போ தொக்கு பதத்தில் வந்துருச்சு. இன்னொரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை சுக்கா ஃப்ரை மாதிரி ஆகிடும். நான் இந்த பதத்துலேயே ஆஃப் பண்ணிட்டேன். ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் பிச்சு போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சட்டியோட சூடுலேயே இன்னும் கொஞ்சம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா. ஆனால் அந்த சட்டியோட சூடு இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே அப்படியே சட சடன்னு அந்த ஒரு வாசனை உண்மையிலே எனக்கு இங்கே சமைக்கும் போது எனக்கே நாக்கு அப்படியே ட்ரூலிங். சரி இருங்க, எப்படியும் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் தானே சாப்பிட போகிறோம். ஆனால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரமாதமாக செஞ்சு முடிச்சாச்சு, அப்போ அடுத்தது என்ன, அதை வாழை இலையில் வச்சு பரிமாறினீங்கன்னா அந்த வாழை இலைக்குன்னு ஒரு சுவையும் மணமும் இருக்கு இல்லையா, அதுவும் சேரும் போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம செஞ்ச மிளகு கோழி தொக்கு. நாக்கு ஊறி ஊறி லாம் வேற வேறையா வருது, ஏன்னா அவ்வளோ மனமாக இருக்குது இங்கே நின்று செய்யும் போதே. நீங்களும் செய்யும் போது உங்களுக்கும் தெரியும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் இன்றைக்கி ஆக்சுவலி குழம்பு வைக்கலை, ரைஸு சாதம் இந்த தொக்கு ஒரே ஒரு முட்டை வந்து நீங்கள் ஆம்லேட்டோவோ இல்லை வந்து வேக வச்சு கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் சாலட் வச்சு எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்கள். இப்படி தான் சாப்பிட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.